சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சம் கலருக்காக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம தோசைக்கெல்லாம் கரைப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த கட்டியெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கட்டி இல்லாத மாதிரி நம்ம தோசைக்கு கரைப்போம்ல அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், கொஞ்சம் திக்காகவும் வேண்டாம், கரெக்டான ஒரு பதத்தில் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேனில் வந்து சூடு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் துருவி தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் வந்து துருவி சேர்த்துருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு வந்து துருவி சேர்த்துருக்கேன். ஏன் நான் இப்படி சேர்த்தேன் அப்படின்னா, நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து குட்டீஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால் துருவி சேர்த்துட்டு அவங்களால எடுத்து போட முடியாது, அதனால் நான் இப்படி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா மட்டுமே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன். பாதி கொத்தமல்லி இலை வந்து நான் இந்த மாவில் சேர்த்துக்க போகிறேன். மாவில் வந்து சேர்க்கும்போது அந்த தோசையை நம்ம ஊற்றுவோம்ல, அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும்போதும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து தவா வந்து சூடு பண்ணிவிட்டு இப்போ இதை தோசை மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தோசைலாம் விடுவோம், ரொம்ப நேரம் அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விடுவோம்ல, அந்த மாதிரிலாம் விடாமல் நல்லா ஒரு ரெண்டு பக்கமும் வந்து லேசாக குக் ஆனால் போதும். ஏன்னா நான் வந்து இதை தவாவில் போட்டு எடுக்க போகிறேன் ஃபைனலாக. இந்த மாதிரி ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து கோதுமை மாவில், அதே சமயத்தில் ராகி மாவுலலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தியானதாகவும் இருக்கும். இப்போ வந்து அந்த தோசையை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் வரைக்குமே இதை வந்து தாராளமாக நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மீதி இருக்கிற ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே கூட நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி இதை லைட்டாக தவாவில் போட்டுட்டு லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டு தான் நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லா தோசைகளையும் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். எப்பவும் வந்து ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஃபன், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தியான இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வச்சு நீங்கள் குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், அது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அந்த தோசை பார்க்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தவாவில் நான் வந்து இதை போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட நெய் இல்லைனா பட்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தவா ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தோசையை வந்து இதில் போட்டு எடுத்துக்க போகிறேன். அந்த நம்ம மடித்து விட்டுருக்கோம்ல பின்னாடி சைடு, அதை வந்து கீழே வந்து அடியில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுக்கிறதுனால வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் டின்னர் ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே பார்க்க முடியும். இந்த ரெசிபிஸ் பற்றின உங்களோட கமெண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது கூட நம்ம சட்னியோ இல்லைனா சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக சுட சுட வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நேரம் ஆனாலும் இது வந்து காஞ்சு போயிடாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.